வெல்கம் டு டம்மி சயின்டிஸ்ட். நான் உங்கள் மகேந்திரன். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனலோட கம்யூனிட்டி டேப்பில் நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதாவது புதுசாக ரெண்டு வீடியோ சீரீஸாக ஆரம்பிக்கலாம்னு பார்க்குறேன். அதுக்கு உங்களுக்கு எந்த வீடியோ சீரீஸ் வேணுமோ அதை நீங்கள் ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். ஒன்று என்ன அப்படின்னா டிஎஸ் ஃபேக்ட்ஸ், இன்னொன்று டிஎஸ் ஃபியூச்சர், இன்னொன்று டிஎஸ் பிக் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் ஓட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு அதிகமாக ஓட் வந்தது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎஸ் த ஃபேக்ட்ஸுக்கும் டிஎஸ் த ஃபியூச்சர் அப்படின்ற வீடியோ சீரீஸுக்கு தான். இப்போ வந்து டிஎஸ் த ஃபேக்ட்ஸ் வீடியோ சீரீஸை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா டிஎஸ் த ஃபியூச்சர்ஸும் பிக் கொஷின்ஸும் நான் ஆரம்பிக்கிறேன். இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல விஷயத்தை பற்றி ஏகப்பட்ட ஃபேக்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஃபேக்ட்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நம்பர்ஸ் மட்டும் நான் சொல்ல போகிறது கிடையாது. இதில் இவ்வளோ நம்பர் இருக்குது, அதில் அவ்வளோ நம்பர் இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு கிடையாது. சில ஃபேக்ட்ஸ் மேபி அந்த மாதிரி இருக்கலாம். பட் பியூராக பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை சயின்டிஃபிக்காக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடிய வகையில் அந்த ஃபேக்ட்ஸ் ஃபுல்லுமே வந்து சயின்டிஃபிக் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா டிஎஸ் த ஃபேக்ட்ஸ் சீரீஸில் ஃபஸ்ட்டு வீடியோவில் மனுஷ உடம்பை பற்றி ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான, ரொம்பவே வியப்பான 10 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை பார்ப்போம். நம்பர் 10, நம்ம மனுஷ உடம்புல எத்தனையோ விதமான ஆர்கான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி கிட்னி, பிரைனு, லிவரு, லங்ஸு, ஹார்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆர்கான்ஸ் இருக்குது. இந்த ஆர்கான்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம மனுஷ உடம்புல மொத்தம் டோட்டலாக எத்தனை ஆர்கான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எத்தனை ஆர்கான்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் நம்ம மனுஷ உடம்புல 78 ஆர்கான்ஸ் இருக்குது. 78 ஆர்கான்ஸ் சேர்ந்தது தான் நம்மளோட மனுஷ உடம்பு. இந்த எண்ணிக்கை பார்த்திங்க அப்படின்னா ஆர்கான்ஸ் அப்படின்றத நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோமோ அதை பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பல சயின்டிஸ்ட்கள் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில செல்கள் சேர்ந்ததை நம்ம வந்து திஷுக்கள் அப்படின்னு சொல்லுவோம், சில திஷுக்கள் சேர்ந்ததை நம்ம வந்து ஆர்கான் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது திஷுக்கள் சேர்ந்து ஏதாவது ஒரு வேலையை செய்யுது அப்படின்னா அதை நம்ம ஆர்கான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெஃபினேஷன் படி பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம மனுஷ உடம்புல டோட்டலாக 78 ஆர்கான்ஸ் இருக்குது. நம்பர் 9, நம்மளோட மனுஷ உடம்பு ஒவ்வொரு செகண்டுமே லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கு, லைட்டை எமிட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? எஸ், என்னோட உடம்பாகட்டும் இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களோட உடம்பாகட்டும் ஒவ்வொரு செகண்டுமே கிட்டத்தட்ட மின்மினி பூச்சி மாதிரி ஒளிந்துக்கிட்டு இருக்கு. அதாவது லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, எமிட் பண்ணுது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இதே அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல ஏற்படுற சில விதமான கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக தான் அந்த லைட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பல சயின்டிஸ்ட்களுமே சொல்கிறாங்க. ஒரு பாடி வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அதை வந்து நம்ம பயோலூமினசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட மனுஷ உடம்பு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பயோலூமினசன்ட். இப்படி இருக்கும்போது என்னதான் லைட் ப்ரொடியூஸ் ஆனால் கூட ஒருத்தரோட கண்ணுக்கு மற்றவங்களோட உடம்புலேருந்து வர லைட் ஏன் வந்து தெரியறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய லைட்டை கம்பேர் பண்ணும்போது அந்த உடம்புலேருந்து வர லைட் வந்து ரொம்பவே கம்மி, அதனால தான் நம்ம கண்ணுக்கு தெரியறதில்லை. சயின்டிஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டாக டார்க் ரூமில் மனுஷ உடம்பை வச்சுட்டு ஒரு அதிநவீன கேமரா வச்சுட்டு அந்த கேமரா வந்து கிட்டத்தட்ட லைட்லேருந்து வர பார்ட்டிக்கல் சிங்கிள் ஃபோட்டோனால் கூட கேப்சர் பண்ணுற அளவுக்கு அதிநவீன கேமரா, அதை வச்சு பார்க்கும்போது நம்ம மனுஷ உடம்புலேருந்து லைட் வருது அப்படின்றத சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சாங்க. நம்பர் 8, நம்மளோட மூக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம வீட்டு ஏசி மாதிரி தான் வேலை செய்யும். கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல, உண்மைதான். நம்ம வீட்டு ஏசி பார்த்திங்க அப்படின்னா ரூமில் எந்த மாதிரியான கண்டிஷனில் காற்று இருக்குது, எந்த மாதிரியான பதத்தில் காற்று இருக்கோ அதை வந்து மாற்றி நம்மளோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளான டெம்பரேச்சரில் கம்ஃபர்டபுளான ஈரப்பதத்தில் காற்று அனுப்பும். அதே மாதிரி தான் நம்ம மூக்கும் வேலை செய்யும். அதாவது காற்று ரொம்பவே ட்ரையாக இருக்குது அப்படின்னா நம்ம லங்ஸும் அதே மாதிரி நம்மளோட தொண்டையும் வந்து ரொம்பவே இரிட்டேட் ஆகும். ஸோ அதை வந்து இரிட்டேட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால நம்ம மூக்கு வந்து அந்த காற்றை ப்ராசஸ் பண்ணும். அதாவது அந்த காற்றோட டெம்பரேச்சர் கம்மியாக இருந்துச்சுன்னா அதை அதிகப்படுத்தும், அதே மாதிரி அதிகமாக இருந்துச்சுன்னா அதை கம்மி பண்ணும். அதே மாதிரி காற்றுல ஈரப்பதம் கம்மியாக இருந்துச்சுன்னா அதை வந்து அதிகப்படுத்தவும் செய்யும். நம்மளோட மூக்குக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நேசல் கேவிட்டி அப்படின்ற ஒரு கேவிட்டி இருக்கும். அதுக்கு மேலே ஏகப்பட்ட மல்டி லேயர்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதை வந்து நம்ம டர்பினேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டர்பினேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மூக்கில் இருக்கிற காற்று வந்துச்சு அப்படின்னா அந்த காற்றோட ஈரப்பதத்தை அதிகரிக்கும். அப்படி வந்து நம்ம மூக்கு வந்து அந்த காற்றுல இருக்கிற ஈரப்பதத்தை அதிகரித்து அந்த காற்றோட டெம்பரேச்சர் ஆல்டர் பண்ணி தான் நம்மளோட த்ரோட்டுக்கும் நம்மளோட லங்ஸுக்கும் அந்த காற்று அனுப்பும். ஸோ அப்படி பார்க்கும்போது மூக்கு வந்து ஃபில்டரும் பண்ணும், அதே மாதிரி அந்த காற்றை ப்ராசஸும் பண்ணும். இது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம். நம்பர் 7, நம்மளோட இதயம் பார்த்திங்க அப்படின்னா முணுமுணுக்குமோ, அதாவது நம்ம எப்படி வந்து சில விஷயத்துக்கு மர்மரிங் பண்ணுறோமோ முணுமுணுக்குறோமோ அதே மாதிரி சில பேர்த்தோட இதயமும் முணுமுணுக்குமா மர்மரிங் பண்ணுமா? லேப்டாப் அப்படின்றது வந்து இதயத்தோட துடிப்போட சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். எல்லா டாக்டருமே வந்து நம்மளோட இதயத்தை கண்காணிக்கிறதுக்கு செத்தஸ்கோப் வச்சு அந்த லேப்டாப் சவுண்டை கேட்பாங்க. இந்த லப்புக்கும் டப்புக்கும் நடுவில் பார்த்திங்க அப்படின்னா சில பேர்த்தோட ஹார்ட் வந்து உஷ் அப்படின்ற ஒரு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுமா? இந்த சவுண்டை பல டாக்டருங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதயத்தோட முணுமுணுக்கிற சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சவுண்ட் வந்து எல்லாத்துக்கும் ப்ரொடியூஸ் ஆகிறது கிடையாது, எல்லா விதமான எல்லாத்தோட ஹார்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது கிடையாது, சில பேர்த்தோட ஹார்ட் வந்து இந்த மாதிரி சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுதான். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா
அந்த ஹார்ட்ல இருக்கிற ரத்த குழாயில ரத்தம் போகும்போது அந்த ரத்த குழாய்கள் லைட்டா வைப்ரேட் ஆகும். இந்த வைப்ரேட்னால இந்த உஷ் அப்படின்ற சவுண்ட் வந்து கிரியேட் ஆகுதா. இந்த சவுண்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த லப்க்கும் டப்புக்கும் நடுவில் தான் இந்த உஷ் அப்படின்ற சவுண்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த சவுண்டுனால பார்த்திங்க அப்படின்னா எந்த விதமான ஹெல்த் பாதிப்பும் யாருக்கும் கிடையாது. இந்த சவுண்டு வந்து கிட்டத்தட்ட பிளட் ஃப்ளோ ஆகும்போது அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் வைப்ரேட் ஆகிற சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் பல சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இது வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நம்பர் 6, நான் 9வது ஃபேக்ட்லேயே சொன்னேன், நம்மளோட உடம்புல மொத்தம் கிட்டத்தட்ட 78 ஆர்கான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 78 ஆர்கான்ஸ்லையுமே ரொம்பவே லைட்டஸ்ட் ஆர்கான், அதாவது ரொம்பவே எடை கம்மியாக உள்ள ஆர்கான், ரொம்பவே ஹெவியாக இல்லாத ஆர்கான் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா லங்ஸ் தான், நுரையீரல். நுரையீரல் தான் ரொம்பவே எடை கம்மியாக உள்ள உறுப்பு. இந்த நுரையீரல் எவ்வளோ பெரிய வேலையை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம சுவாசத்துக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுது. இந்த நுரையீரல் பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நுரையீரல் இருக்கும். இதில் வந்து ரைட் சைடில் இருக்கிற நுரையீரல் லெஃப்ட் சைடில் இருக்கிற நுரையீரலை கம்பேர் பண்ணும்போது சைஸ் வந்து பெருசாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதயம் வந்து அந்த லெஃப்ட் சைடில் கொஞ்சமாக லொக்கேட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் லெஃப்ட் சைடு கொஞ்சம் லங்ஸ் வந்து சின்னதாக இருக்குது, ரைட் சைடில் பெருசாக இருக்குது. இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அது மட்டும் இல்லாமல் நம்மளால் ஒரு லங்ஸை மட்டுமே வச்சுட்டும் உயிர் வாழ முடியும் அப்படின்றதும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஒரு லங்ஸை வச்சு நம்ம உயிர் வாழும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் எந்த வேலையும் அதிகமாக செய்யாமல் அமைதியாக இருக்கணும். நம்மளால் ஈஸியாக சுவாசிக்க முடியும், பட் ஹெவியாக வந்து நம்மளால் எக்ஸசைஸ் பண்ண முடியாது, ஒர்க் அவுட் பண்ண முடியாது, ஹெவி வேலை எதுவுமே செய்ய முடியாது. ஒரு லங்ஸை மட்டுமே நம்மளால் வச்சு உயிர் வாழ முடியும் அப்படின்றதும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லங்ஸை பற்றின ஒரு விஷயம். நம்பர் 5, நம்மளோட மனுஷ உடம்புல பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு உறுப்புகள் நம்ம சாகர வரைக்கும் கடைசி வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்குமா, அந்த ரெண்டு எது அப்படின்னா ஒன்று காது, இன்னொன்று மூக்கு. இந்த காது மூக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாகர வரைக்கும் அதோட சைஸ் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும், அதோட வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். சில உறுப்புகள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் நம்ம வந்த உடனே அதோட வளர்ச்சி குறைஞ்சிரும், நின்றும். இந்த காது மூக்கும் பார்த்திங்க அப்படின்னா கார்ட்டிலேஜ் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ரொம்பவே ஃப்ளெக்சிபிளான வளைஞ்சு கொடுக்குற திஷுக்களால் உருவானது இந்த காது மூக்கும். ஏகப்பட்ட கார்ட்டிலேஜ் டிஷ்யூ நம்ம உடம்புல இருக்கும், பட் மற்ற கார்ட்டிலேஜ் டிஷ்யூவை கம்பேர் பண்ணும்போது இந்த காது மூக்கும் கடைசி வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நம்பர் 4, நகத்தை பார்த்தினா ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் தான் இந்த விஷயம். அது என்ன அப்படின்னா நம்மளோட விரலுக்கு மேலே வளர்ற எல்லா நகமுமே வந்து செத்துப்போன செல்ஸ், அதாவது டெட் செல்ஸ் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? நம்மளோட விரலில் சதையில் ஒட்டிக்கிட்டு இருக்க நகம் மட்டும்தான் உயிரோடு இருக்கிற நகம். அந்த நகத்துக்கு மேலே வளர்ற எல்லா நகமுமே வந்து டெட் செல்ஸ், அதாவது செத்துப்போன செல்ஸ் தான். சில பேர் வந்து நகத்தை கடிச்சிக்கிட்டே இருக்கும், அது எல்லாமே டெட் செல்ஸ் தான். அப்படி அந்த டெட் செல்ஸை நம்ம கடிக்கிறதுனால மட்டும்தான் நமக்கு வந்து அதோட வலி தெரியறதில்ல. அந்த நகத்தை வந்து சதையில் ஒட்டிக்கிட்டு இருக்க நகத்தை கட் பண்ணும்போது நமக்கு வலி தெரியும், அந்த சதைக்கு மேலே இருக்கிற நகத்தை கட் பண்ணும்போது நமக்கு வலி தெரியவே தெரியாது. இது வந்து நகம் செத்துப்போன செல்ஸ் அப்படின்றதுனால தான் நமக்கு வலிக்கிறது கிடையாது. இன்னொரு நகத்தை பற்றின விஷயம் என்ன அப்படின்னா ஆண்களோட நகம் வந்து பெண்களோட நகத்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே வேகமாக வளருமா. இன்னொன்று, நம்மளோட கால் விரல் நகத்தை கம்பேர் பண்ணும்போது கை விரல் நகம் வந்து 2 மடங்கு வளர்ச்சி அதிகமாக வளரும், அதாவது கை நகம் வந்து 1 மில்லிமீட்டர் வளருதுன்னா கால் நகம் வந்து 1.5 மில்லிமீட்டர் தான் வளருமா. இதுவும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த நகம் வந்து நம்மளோட சர்வைவலுக்கு ரொம்பவே முக்கியம் கிடையாது அப்படின்னு சில சயின்டிஸ்ட்கள் சொல்கிறாங்க. நம்மளோட கை நகம் பார்த்திங்க அப்படின்னா கால் நகமும் நம்மளோட விரலுக்கு வந்து ஒரு வெயிட்டை ஆட் பண்ணி நம்மளோட விரலுக்கு பேலன்ஸை கொடுக்கும். அது மாதிரி இந்த நகம் வந்து சில விஷயத்தை வந்து ஏதாவது வந்து கிள்றதுக்கு கிளிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நம்பர் 3, நம்மளோட ஹேர்ஸ், அதாவது நம்மளோட முடிகள் பார்த்திங்க அப்படின்னா நகம் மாதிரியே வந்து நம்ம தலைக்கு மேலே இருக்கிற முடி எல்லாமே செத்துப்போன செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் சொல்கிறாங்க. அப்படி செத்துப்போன செல்ஸாக இருந்தால் நம்ம முடி பிடுங்கும்போது நமக்கு வலிக்கும் இல்லையா, அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட முடி வந்து ஒரு பகுதி தான் வந்து தலைக்கு மேலே வளர்ந்துருக்கும், மீதி பகுதி வந்து தலைக்கு உள்ளார இருக்கும். அந்த பகுதியில் தான் வந்து முக்கியமான வேர்கள், அந்த பகுதியில் இருக்கிற முடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா செல்ஸ் எல்லாமே வந்து உயிரோடு இருக்கும். நம்ம முடி பிடுங்கும்போது அந்த செல்ஸ் தான் வந்து நமக்கு வலியை கொடுக்கும். இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அது மட்டும் இல்லாமல் நம்ம முடி பார்த்திங்க அப்படின்னா சம்மரில் வின்டரை கம்பேர் பண்ணும்போது முடியோட வளர்ச்சி வந்து 10% அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்மரில் ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட உடம்பு வந்து கெரட்டின் அப்படின்ற முடி வளர்ச்சிக்கான ஒரு முக்கியமான புரோட்டீனை அதிகமாக சுரக்குமா, அதாவது ஹீட் அதிகமாக வந்து நம்ம தலைமையிலப்பட்டால் அந்த கெரட்டின் அப்படின்ற புரோட்டீன் வந்து அதிகமாக சுரக்குமா. ஸோ அதனால் சம்மரில் முடியோட வளர்ச்சி அதிகமாக இருக்குமா வின்டரை கம்பேர் பண்ணும்போது. இது வந்து ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியை பற்றி, வெட்டாக இருக்கும்போது அதாவது முடி வந்து ஈரமாக இருக்கும்போது எலாஸ்டிக்காக இருக்குமா, அதாவது 30% வந்து அதோட லென்த் வந்து அதிகரிக்குமா. சில பேர் குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா முடி வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கிற மாதிரி தெரியும், அதுவே ட்ரையாக இருக்குது அப்படின்னா குட்டையாக இருக்கிற மாதிரி தெரியும். இதுவும் ஒரு ஆச்சரியமான விஷயம். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொண்ணுங்க முடியும் பசங்க முடியும் வந்து ஸ்ட்ரக்சரில் எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சில சயின்டிஸ்ட்கள் சொல்கிறாங்க. எங்கேயா ஒரு க்ரைம் சீன் நடக்குது, அங்கே ஏதாவது ஒரு முடி இருக்குது அப்படின்னா அது பொண்ணு முடியா பையன் முடியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கம்ப்ளீட்டாக டிஃப்ரென்ஷியட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சில சயின்டிஸ்ட்கள் சொல்கிறாங்க. இதை பற்றின ரிசர்ச் வந்து இன்னுமே பல பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க, பட் இப்போதைக்கு இந்த மாதிரியான விஷயத்தை சொல்கிறாங்க.
இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட முடி வந்து தினந்தனம் குட்டிக்கிட்டே தான் இருக்கும், தினந்தனம் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். சராசரியாக நம்மளோட முடியோட ஆயுள் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 வருஷம் தான். 2 வருஷத்துலேருந்து 7 வருஷம் நம்மளோட முடி வந்து நம்ம தலையில் இருக்கும். அதுக்கு மேலே கண்டிப்பாக அது வந்து குட்டிடும். நம்பர் 2, நம்மளோட உடம்புல பல செல்ஸ்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். இது எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 30 trillion-40 trillion அளவுக்கு நம்மளோட உடம்புல செல்ஸ்கள் இருக்கும். 1 trillion அப்படின்னா கிட்டத்தட்ட 1,00,000 crore. ஆவரேஜாக வந்து நம்மளோட உடம்புல 37 trillion செல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 200 வகையான செல்கள் வந்து நம்ம உடம்புல இருக்குது அப்படின்றதும் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்திங்க அப்படின்னா 90 million செல்ஸ் வந்து இறந்துக்கிட்டே இருக்குமா? அப்படி 90 million செல்ஸ் வந்து இறந்துக்கிட்டே இருந்தால் கூட ஒவ்வொரு மினிட், அதாவது ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா, அந்த 90 million செல்ஸுகள் வந்து 2 செல்லாக வந்து டிவைட் ஆகிட்டே இருக்கும், பிரிஞ்சிகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம உடம்புல அந்த செல்ஸுகளோட எண்ணிக்கை வந்து குறையாது. இதுவும் வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அதாவது எத்தனை செல்ஸ் நம்ம உடம்புல இருக்குது, எத்தனை செல்ஸ் ஒரு நிமிஷத்துக்கு சாவுது, எத்தனை வகையான செல்ஸுகள் நம்ம உடம்புல இருக்குது அப்படின்றது தான் நம்பர் 1. ஒன்றாவது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஆச்சரியமான ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்ஏ பற்றி தான். நம்மளோட டிஎன்ஏ வந்து இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல ஆர்டிக்கலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்மளோட ஒவ்வொரு செல்ஸ்லையுமே வந்து ஜீன்ஸ் இருக்கும், அதில் வந்து டிஎன்ஏ இருக்கும். இந்த டிஎன்ஏ பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட மனுஷங்கள டிஎன்ஏ வந்து சில விலங்குகள், பழங்கள், தாவரங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம மனுஷங்க டிஎன்ஏவும் அதோட டிஎன்ஏவும் வந்து ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல சயின்டிஸ்ட்கள் சொல்கிறாங்க. இந்த ஒராங்குட்டான், கொரில்லா, சிம்பான்சி, குரங்கு இந்த மாதிரி குரங்கு ஃபேமிலியை பார்க்கும்போது நம்மளோட மனுஷங்களோட டிஎன்ஏ வந்து 98%-99% அதுங்களோட டிஎன்ஏக்கு மேட்ச் ஆகுது. அதுங்களோட டிஎன்ஏவும் நம்மளோட டிஎன்ஏவும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல சயின்டிஸ்ட்கள் சொல்கிறாங்க. இதனால் அந்த குரங்கு ஃபேமிலியிலேருந்து நம்ம வந்திருக்கலாம் அப்படின்னா, நமக்கும் அந்த குரங்கு ஃபேமிலிக்கும் ஒரே விதமான பேரண்ட்ஸ் இருக்கலாம், ஒரே விதமான ஆன்சஸ்டர்ஸ் இருக்கலாம் அப்படின்றதும் பல சயின்டிஸ்ட்களோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் பூனை எலியோட டிஎன்ஏ கூட நம்மளோட டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகுதா? எலி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 97.5% டிஎன்ஏ வந்து நம்மளோட டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகுது. அதனால தான் வந்து சில வியாதி ஏதாவது ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா எலியை வச்சு நம்ம சயின்டிஸ்ட்கள் ஸ்டடி பண்ணுவாங்க. அதே மாதிரி பழங்களை கம்பேர் பண்ணும்போது தக்காளி, வாழைப்பழம் இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது நம்மளோட டிஎன்ஏவும் அதோட டிஎன்ஏவும் கிட்டத்தட்ட 60% மேட்ச் ஆகுது. அதே மாதிரி இ, அதாவது ஃப்ரூட் ஃப்ளையோட டிஎன்ஏ கூட பார்த்திங்க அப்படின்னா 75% வந்து மேட்ச் ஆகுது. இதே மாதிரி சில தாவரங்களோட டிஎன்ஏவும் கூட வந்து நிறைய வந்து நம்மளோட மனுஷங்க டிஎன்ஏ எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஐடென்டிக்கலாக இருக்குது, மேட்ச் ஆகுது. இது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம். ஸோ இந்த 10 ஃபேக்ட்ஸ் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமான விஷயத்தை, மனுஷோட பற்றி ரொம்பவே அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கும், ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த 10 ஃபேக்ட்ஸில் எது ரொம்பவே பிடிச்சிருக்கு, எது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது விஷயத்தை பற்றி நீங்கள் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா அதை பற்றியும் நான் போடுறேன், அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம டம்மி சயின்டிஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான ஃபேக்ட்ஸ் வீடியோஸோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் டம்மி சயின்டிஸ்ட்.